நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 28/9/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. செப்டம்பர் திங்கட்கிழமை, சார்வரி புரட்டாசி 12ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:03, கரணம் 9:10. திதி இன்று இரவு 10:59 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 வரை திருவோணம், பின்பு ஆவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 12 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், புனர்பூசம், பூசம். இன்றைய தத்துவம்: எல்லாம் தெரியும் என்று குழப்பத்துடன் இருக்காதே, எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம், உடல் நலனில் சிறிது அக்கறை தேவைப்படுங்க. நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். வீட்டு சூழ்நிலையில் சாதகமான சில மாற்றங்களை செய்வீங்க. மனம் கவர்ந்தவரோட இன்னைக்கு டீசெண்டாக இருங்க. செலவு மிக்க எந்த முயற்சியில் கையெழுத்திடுவதற்கு முன்பு உங்கள் முடிவு எப்போதுமே திறனை பயன்படுத்துங்க. இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்னைக்கு அவங்களோட விலைமதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவாங்க. நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் துணையின் உடல் நலனை எண்ணி நீங்கள் கவலையுறுவீங்க. அது உங்களுடைய உடல் நலனையும் பாதிக்கும். அதனால் கவலை வேண்டாம், அது தானாக சரியாகிவிடும். இன்றைய நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாகுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படலாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணிய காரியங்கள் காலதாமதம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக அது நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். ரிஷபம், உடல் நலம் என்று வரும்போது உங்களை கவனிக்காமல் இருந்து விடாதீங்க. உங்கள் வீட்டு உறுப்பினர்கள்கிட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை இன்றைக்கி திருப்பி தந்துடுங்க. இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வாங்க. காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்குங்க. காதல் விவகாரம் பற்றி டமாரம் அடிக்க வேண்டாங்க. வேலையில் டைனமிக்கான மற்றும் முன்னேற்றமான மாற்றங்களை செய்ய சகாக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. வேகமாக செயல்பட நீங்களும் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. கடினமான உழைக்க சகாக்களை ஊக்கப்படுத்துவது பாசிட்டிவான ரிசல்ட்டுகளை தருங்க. நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத செயல்களை செஞ்சீங்கன்னா இது அப்செட் ஆக்குங்க. உங்கள் துணையோட சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினீங்கன்னா, அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுத்து அல்லது அன்பான அணைப்பை தராதது போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்குங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிதுனம், உடல் நலனுக்காக குறிப்பாக மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய தொடங்குங்க. யுகங்கள் அல்லது எதிர்பார்த்த லாபங்கள்னால நிதி நிலைமை மேம்படுங்க.
உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளம் பெருகுங்க. உங்களுக்கு சுமையற்றதை போல கருத்தை முன்வைக்கிறதுல திளைத்து போவீங்க. ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் நீங்கள் இன்னைக்கு புலத்தில் ஆற்றலை காணலாங்க. இன்னைக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு முன்பு முடிக்க முடியுங்க. இன்னைக்கு யாருக்குமே தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினர்களோட நுழைவு இருக்கக்கூடுங்க. இது உங்கள் நேரத்தை கெடுக்கும். இன்னைக்கு உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யக்கூடிய செயல்களில் நிதானமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் தோன்றுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கடகம். சமூக வாழ்வை விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுங்க. ஒரு குடும்ப உறுப்பினரோட நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கலை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவங்களோட உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டுங்க. நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையுங்க. பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருங்க. உங்களோட வெளிப்படை இல்லாத வாழ்க்கை துணைவர டென்ஷன் ஆக்குங்க. இந்த ராசியில் சிறு வணிகர்கள் இன்னைக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீங்க. நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத செயல்களை செஞ்சீங்கன்னா இது அப்செட் ஆக்கும் நாளாக இருக்குங்க. உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை குலைக்கும்படி மற்றவங்க நடந்து கொள்வாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்க கிட்ட கவனமாக இருங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வெற்றிகள் கிடைக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். சிம்மம். வாழ்க்கையை அனுபவிக்க உங்கள் ஆர்வத்தை சோதிங்க. உங்கள் மனப்போக்கை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு வாழும் கலையை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கற்றுக் கொடுக்கும் யோகா முறையின் உதவியை நாடுங்க. இன்னைக்கு முதலீட்டை சேர்த்து நிலுவையில் உள்ள கடன்களை வசூலிக்கலாம். அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணமும் கேட்கலாங்க. குடும்ப பிரச்சனையை தீர்க்க குழந்தையை போன்ற அப்பாவித்தனமான நடத்தை முக்கிய பங்காற்றுங்க. உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமிச்சிருக்குங்க. ஆஃபீஸில் இன்னைக்கு அனைத்து வேலையிலும் உங்கள் கை மேலோங்கி இருக்கும். இந்த ராசியின் ஜாதகக்காரவங்க ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீங்க. இன்னைக்கு ரிவைன் பட்டன் அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸு செய்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதங்கள் மறையுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஆதாயமான நாளுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கன்னி. இன்னைக்கு சக்தி நிரம்பி இருப்பீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. விரைவான பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்குங்க. வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிடுங்க. அமைதியான வேடிக்கை பார்ப்பவராக மட்டும் இல்லாமல் இதில் பங்கேற்பதையும் உறுதி செய்யுங்க. உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார். நிறைவேற்றுவதற்கு கஷ்டமாக வாக்குறுதியை அளிக்காதீங்க. புதிதாக எடுக்கும் வேலையை எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்குங்க. சிலர் நீண்ட தூர பயணம் செல்வீங்க. அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்குங்க. கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு நீங்கள் இருவரும் மீண்டும் காதலில் விழுவீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகுங்க.
அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் அகலுங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம், தியானம் நிவாரணத்தை கொண்டு வருங்க. நாளோட பிற்பகுதியில் பண நிலைமை மேம்படும். ஹாப்பிகளுக்காக, குடும்பத்தினருக்கு உதவுவதற்காக சில நேரத்தை நீங்கள் செலவிடலாம். இன்னைக்கு உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிறத உணருவீங்க. தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும். உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாளுங்க. இன்னைக்கு உங்கள் துணையோடு சேர்ந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் விஷயத்தை செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரணங்களாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பங்கள் ஈடேறுங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நிறம். விருச்சிகம், பயணம் செய்ய முடியாதவாறு நீங்கள் பலவீனமாக இருக்கிறதுனால நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்க. உங்களோட போதுமான பணம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வீட்டில் ஒரு பெரியவர்கிட்ட பணத்தை சேமிக்க ஆலோசனையை பெறுங்க. உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் பலமும் பெருகுங்க. உங்கள் பங்குதாரர் உங்களை பற்றி நல்லாவே நினைக்கிறாரு. பல முறை நீங்கள் அவர் மீது கோபப்படுறீங்க. அவருடைய கோபத்தில் அவரோட வார்த்தைகளை புரிந்து கொள்வது நல்லதுங்க. வேலையில் தவற ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. ஆனால் அதை இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டுங்க. நீங்கள் புண்படுத்தியவரோட மன்னிப்பு கேட்க வேண்டுங்க. எல்லோருமே தவறு செய்கிறவங்க தான். ஆனால் அதையே திரும்பவும் செய்கிறவங்க முட்டாள்தான் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. எந்த நபரோடையும் நீங்கள் இன்றைக்கி நேரத்தை செலவிட முடியுங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா அது நேரத்தை வீணடிக்கும். இன்றைக்கி உங்கள் துணையோடு ஏற்பட்ட பிணக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூறுவதனால தீருங்க. இந்த வாய்ப்பை நலுவ விடாதீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்திகரமான நாளுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காரிய சித்தி உண்டாகுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். தனுசு, விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்கள் சக்தியை மீட்க உதவியாக இருக்குங்க. இன்றைக்கி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யுங்க. நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாளுங்க. இன்றைக்கி உங்கள் காதலன் உங்கள் சொற்களை கேட்பதை விட அதிகமாக சொல்ல விரும்புகிறாரு. இதன் காரணமாக நீங்கள் சற்று வருத்தப்படலாம். பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாளுங்க. எல்லாமே பலன் தந்து விடாது. ஆனால் பார்ட்னர்களோட கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திங்க. வழக்கமாக பிஸியான போதிலோ நீங்கள் இன்றைக்கி உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. ஓய்வு நேரத்திலையும் நீங்கள் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யவும் முடியுங்க. உங்கள் துணையோட ரொமான்ஸ் செய்ய இன்றைக்கி இனிமையான நாளுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலதாமதம் ஏற்படலாங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மகரம், இரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை குறைச்சி கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைக்க ரெட் ஒயின் சாப்பிடலாங்க. அது மேலும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீங்க. உறவினர்கள் எதிர்பாராத பரிசல்கள் கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் உங்ககிட்ட ஏதாவது உதவியை எதிர்பார்ப்பாங்க. மாலையில் நண்பர்கள்கிட்ட வெளியில் சென்றால் திடீரென ரொமான்ஸ் வந்து சேருங்க. நாள் நல்லது. மற்றவங்களோட சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுங்க. உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று சொல்லலாங்க. காதலின் உச்சத்தை இன்றைக்கி அடைய வந்து இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையோட ரொமான்ஸ் செய்வீங்க.
இந்த வார இறுதியில் குடும்பத்தோட கடைவீதிக்கு செல்ல முடியும் என்று தோன்றுகிறது. ஆனால் கடைவீதியில் உங்கள் பணம் அதிகமாக செலவாக கூடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்றைக்கி நிறைவேறுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். கும்பம். முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க. இன்றைக்கி உங்ககிட்ட வரும் புதிய முதலீடு வாய்ப்புகளை பரிசீலனை செய்யுங்க. ஆனால் அந்த திட்டங்கள் சாத்தியங்களை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம்தாங்க வாக்குறுதியை கொடுக்கணும். நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கவும் அவங்க கிட்ட இருந்து பரிசு பெறவும் நல்ல நாளுங்க. உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. நிலுவையில் உள்ள முன்மொழிவுகள் செயல்பாட்டுக்கு வருங்க. பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தருங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு இனிமையான அத்தியாயம் இன்னைக்கு தொடங்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆடர் சிவப்பு. மீனம். புகை பழக்கத்தை விட்டொழிங்க. அது உங்கள் உடலை திடமாக வச்சுக்கொள்வதை பாதிக்குங்க. நிதி பற்றாக்குறையை தவிக்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் லேசாக உணர்வீங்க. ஆனால் பல முறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை. நீங்கள் இதை செய்யக்கூடாதுங்க. இதை செய்வதன் மூலமாக சிக்கல் இனி அதிகரிக்காது. உங்கள் அன்புக்குரியவங்க அதிக மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. அதனால் உங்களுக்கு அதிக சக்தி இருக்குங்க. பிஸியான சாலையில் நீங்கள் உங்களை மிக சிறந்த அதிர்ஷ்டக்காரராக இன்றைக்கி நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் அன்புக்குரியவரே அனைவரை விட சிறந்தவர். இந்த ராசிக்காரவங்க இன்றைக்கி மக்களை சந்திப்பதை விட தனியாக அதிக நேரம் செலவிட விரும்புகிறாங்க. இன்றைக்கி உங்கள் ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தம் செய்ய செலவிடலாங்க. இன்றைக்கி உங்களோட துணையோட உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுத செலவிடுவீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நன்றி.